ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுக்கு தனியாக வேட்டைக்கு போகணுன்னா பயங்கர இஷ்டம். ஒரு நாள் வேட்டைக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு வேட்டைக்கும் போகிறாரு. ஸோ அன்றைக்கி பயங்கரமாக வேட்டையை ஆடினதில் அவர் உடம்பு ஃபுல்லாக களைப்பு. தனியாக வந்ததுனால அரண்மனைக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு வழி தெரியல. ஈவினிங் ஆயிடுச்சு. சரி ஓகே, இங்கே ஏதாவது குடிசை ஏதாவது இருந்தால் இங்கே தங்கிட்டு காலையில் நம்ம எழுந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அங்கே தூரத்தில் ஒரு குடிசை தெரியுது. அந்த குடிசையை நோக்கி போகிறாரு. அந்த குடிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. ஐயா, இந்த மாதிரி நான் பக்கத்து நாட்டு ராஜா, நான் இந்த மாதிரி தனியாக வேட்டைக்கு வந்தேன், ஸோ நேரம் ஆயிடுச்சு, இங்கே தங்கிக்கலாமா அப்படின்னு. நீங்கள் ராஜான்னு சொல்கிறீங்க, இந்த ஒரு சாதாரண குடிசையில் தங்கிறதுக்கு உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா தாராளமாக தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த முனிவரை சொல்கிறாரு. சரி, இவர் ஓகே, இங்கே தங்கிட்டு நம்ம காலையில் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. தூங்கலான்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10-15 நாய்ங்க விடாமல் குலைச்சிட்டே இருக்குது. இவருக்கு அது பயங்கர எரிச்சலை கிரியேட் பண்ணுது. சடனாக முனிவர்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி டெய்லியுமே இந்த நாய்ங்க கத்துமா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, ஒரு பயங்கர எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த முனிவர் வந்து, இல்லை கண்டிப்பாக அந்த நாய்ங்க உங்களுக்கு ஆதரவாகவோ இல்லை உங்களுக்கு எதிர்ப்பாகவோ குறைக்கிறது அதனோட குணம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாட்டுக்கு ராஜா, நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது அதுக்கு தெரியாது. அதுக்கு அந்த அளவு அறிவும் இல்லை. அதனுடைய குறைக்கிறது அதனுடைய இயல்பு. அது பாட்டுக்கு அதனுடைய வேலை செய்யுது. இப்போ நாம் தூங்கணும்னு நினைக்கிறோம், நம்ம வேலையை செய்யலாமே, இல்லை அந்த சத்தம் நின்னா தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு முனிவர் சொல்கிறாரு, இதுதான் நம்மளுடைய பிரச்சனையே, நாம் எல்லா விஷயத்துக்குமே இந்த மாதிரி கண்டிஷன் வச்சுப்போம், அந்த சத்தம் போனால் தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிஷன் போட்டால் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. நீங்கள் நாய்கிட்ட சொன்னாலும் அது கேட்காது. குறைக்கிறது அதனுடைய வேலை, அது செஞ்சுட்டு தான் இருக்கும். கூடுமான வரை நீங்கள் அந்த கண்டிஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நாய்களோட சத்தத்தை நீங்கள் ரசிக்க தொடங்குங்க. இந்த நைட்டில் கூட அது எவ்வளோ சக்தியோடு அவ்வளோ சத்தமாக குறைக்கிது பாருங்கள். அதை ரசிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி முனிவர் சொல்கிறாரு. இது என்ன உதவாக்கிற யோசனையாக இருக்கே அப்படின்ட்டு புலம்பிட்டு அவரும் தூங்க போகிறாரு. மெதுவாக அந்த சத்தத்தை கவனிக்கிறாரு. அப்படியே கொஞ்சமாக தூங்கவும் செய்கிறாரு. காலையில் எழும்போது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக எழுறாரு. என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, நல்ல தூக்கம் நான் தூங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுடைய யோசனை நிஜமாகவே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ராஜா அந்த முனிவருக்கு சொல்லிவிட்டு அவர் அவருடைய அரண்மனையை நோக்கி கிளம்பிடுறாரு. நாமளும் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான், நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனைக்கு நாம் ஏதாவது ஒரு கண்டிஷனை நமக்குள்ளே வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஸ்கூல் பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டா, அவங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னாலோ இல்லை ஃபெயில் மார்க் எடுத்துட்டாலோ எப்பவுமே அவங்கள குறை சொல்ல மாட்டாங்க. மற்றவங்கள தான் சொல்லுவாங்க, நீ என்ன நல்ல ஸ்கூலில் சேர்த்தலை, நீ எனக்கு சைக்கிள் வாங்கி தரல, நீ எனக்கு ஃபோன் வாங்கி தரல, நீ ஃபோன் வாங்கி தந்தால் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் வேலைக்கு போகிற அவங்கக்கிட்ட கேட்டோம்னா, ஏன்ப்பா நீ உனக்கு ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேன்னுதுன்னா, இல்லை நான் தமிழ் மீடியமில் படித்தேன், எனக்கு இங்கிலீஷ் சரியாக வராது, ஸோ அதனால் எனக்கு ப்ரொமோஷன் இல்லை. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கண்டிஷன் வச்சுப்போம், ஒரு நிபந்தனையை வச்சுப்போம், அதனால தான் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம பிரச்சனை வரும்போது நம்ம எந்த ஒரு நிபந்தனையும் வச்சுக்காமல் நம்மளுடைய கவனத்தை அந்த பிரச்சனை மேலே திருப்பி
அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க தொடங்கினாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி நம்மளை தேடி வரும். கண்ணதாசன் ஐயா சொல்லியிருக்காரு ஒரு பாட்டில் இல்லையா, நமக்கும் கீழே 1000 கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. ஈவன் லார்ட் புத்தா அவருடைய விபாசனா, அவருடைய மெடிடேஷன் பேட்டர்ன்லையும் விபாசனா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதையுமே நீ ஏற்றுக்கிற அந்த ஒரு பக்குவத்தை வளர்த்துக்கோ, எதையும் நீ க்வெஷ்சன் பண்ணாத, ஏற்றுக்கோ, ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வச்சாலும் அன்கண்டிஷ்னலாக அன்பு வைக்கணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தரும், ஈவன் சம்டைம்ஸ் நமக்கு எரிச்சலும் ஊட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.